நமஸ்காரம் யூவோஸ், ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி, விட்டல்சன் சார்பாக உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மகாபக்த சரித்திரம் உங்களை பல கோடி நன்மைகளும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ராமானுஜ ஜீயர் சுவாமி பணிவான நமஸ்காரம். அவரோட வழியில் பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர் நம்பி ராமானுஜ ஜீயர் சுவாமி பணிவான நமஸ்காரம். அவருடைய சின்ன ஆடல்மா ராமானுஜன் தொகுத்து வழங்குகிறேன். இந்த பண்டரிபுரம், இந்த பண்டரிநாதனை நீங்கள் சேவிக்கணும் ஆசை உடையவர்கள் இந்த எபிசோடு நீங்கள் கேட்க கேட்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் பண்டரிபுரத்துக்கு சென்று அந்த பாண்டுரங்கனோட திருவடியை நீங்கள் தொட்டு கும்புற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்லிடுறேன். போன எபிசோடில் காணோ பாத்திரா அவங்க ஜீவசமாதி அடைஞ்சதும் முகமதி ராஜா வந்து பட்டா எனக்கு சொந்தம் இல்லை, இனி பாண்டரங்கனுக்கே சொந்தம்னு எழுதி கொடுத்தாரு. அதோட போன எபிசோடில் நிறைவு செஞ்சுருந்தோம். இந்த எபிசோட் அதுலேருந்து தான் பார்க்க போகிறோம். ராஜா அந்த தாண்டிங்கிற மரத்தை பார்த்து சாஷ்டானமாக விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார். அது மட்டும் இல்லை, பண்டரிபுர ஜனங்கள் இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த காணோபாத்திர சரித்திரம் சொல்லும்போது என்னுடைய சரித்திரத்தையும் சொல்லுங்கள், எப்படியெல்லாம் வாழ வேண்டும். உதாரணம் காணோபாத்திரம், எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிற உதாரணம் நானாக இருக்க வேண்டும். என்னை பார்த்தால் இந்த உலகம் திருந்தட்டும், பல ராஜாக்கள் திருந்தட்டும்னு ராஜா சொல்லி அந்த இடத்துல பண்டரிபுர ஜனங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி தாண்டி மரத்தை மீண்டும் வளம் வந்து பண்டையநாதனை சேவிச்சுட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு கிளம்பிடுறாரு. அங்கேயும் ராஜ்யத்தில் இருந்து கொண்டு அங்கேயும் நல்லாட்சி பண்ணிட்டு இங்கே இடைப்பட்ட நேரத்தில் வந்து பாண்டரங்கனை வந்து சேவிச்சுட்டு போவார். இப்படின்னு அவருடைய வரலாறு முடியுது. இந்த தாண்டி மரம்னு சொல்கிறீங்கள, அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி இருக்கும். அந்த மரம் இன்றைக்கும் தெற்கு வாசலில் நீங்கள் பண்டரிபுரத்துக்கு போனீங்கனாவே உள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தாண்டி மரத்தை அந்த கொடியை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு தான் நீங்கள் உள்ளேயே போவீங்க. கீழே காணோபாத்திராவுடைய சிலையும் அங்கே இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதை சேவிக்கலாம். இன்றளவும் அந்த மரம் விருட்சகமாகவே இருக்குது அப்படின்னு எல்லாவும் சந்தேகமே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் நீங்கள் போவீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக ருக்மணி பிராட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் மனசில் ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா விட்டல் அடிச்சிருந்தாருன்னா இந்த சரித்திரத்தை சுலபமாகவே முடிச்சிடலாம் காணோபாத்திர விஷயத்தில். ஏன் அவங்க இவ்வளோ சோதனை பண்ணி விட்டலம் பண்ணார் அப்படின்னு ருக்மணி தாயார் கேட்கும்போது, காணோபாத்திராவுடைய முப்பிறவி கர்மவினைனாலும் இப்பிறவியில் அவங்க அனுபவிச்சாங்க. அதே மாதிரி தான் யாருக்கும் கர்மம் வரக்கூடாதுங்கிறதுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு நாடகத்தையே நடத்தினேன் அப்படின்னு பாண்டரங்கன் சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, இந்த சரித்திரத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உண்மையான பக்தி இருந்தால் நம்ம வீட்டுக்கே இந்த விட்டலம் தேடி வருவார்னு எந்த எல்லளவும் சந்தேகம் இல்லை. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.